நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ஏசையா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 50:4. இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு. ஆமேன். இங்கே ஏசையா தீர்க்கதரிசி சொல்வது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அதிகமாக பேசுவதற்கு நமக்கு கல்வி அறிவு தேவையில்லை, ஒரு வார்த்தை போதுமானது என்கிறார். அதிகம் பேசாமல் இருந்தால் மூடனும் கூட ஞானியாவான் என்று சாலமோன் ஞானி குறிப்பிடுகின்றார். மற்றும் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் என்று நீதிமொழிகள் 17:28 வாசிக்கலாம். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையானது மிகவும் பயன்பட மாறும். அவைகளை தேற்றக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இருக்க வேண்டும். இன்று கிறிஸ்து மரித்து அடக்கமண்ணப்பட்ட பிறகு மகதலேனா மரியாள் மிகவும் ஆழ்ந்த துயரத்தில் இருந்தாள். அதாவது வாரத்தின் 1 அதிகாலையில் அவள் எழுந்து மிகவும் அன்பு கூர்ந்த தனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பார்க்கவும் கந்தவர்க்கங்களை அதனால் வைக்கவும் கல்லறையண்டையில் ஓடி வருகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து மரியாளிடம் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசினார். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார், ஒரே வார்த்தை. அவள் உடனே திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். ரபுனி என்றால் போதகரே என்று அர்த்தமாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20:16. அருகில் நின்றவரை தோட்டக்காரர் என்று நினைத்தாள். ஆனால் அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், வார்த்தையின் குரல் எனது போதகரின் குரல் அல்லவா என்று தன்னை அறியாமலே போதகரே ரபுனி என்று சொல்லிவிட்டார். தன்னோடு பேசிய அந்த வார்த்தையானது சோர்ந்து போயிருந்த துயரத்தில் சூழ்ந்திருந்ததான துக்கத்தினால் நிறைந்திருந்த அந்த மரியாளுக்கு மரியாளோ, அதாவது மரியாளே என்ற ஒரே ஒரு வார்த்தையானது அவளது எல்லா பயங்களையும் வேதனைகளையும் துக்கத்தையும் ஒரே நிமிடத்தில் தூக்கி மற்றற்ற மிகுந்த சந்தோஷப்பட்டு ஆனந்த களிப்படைந்தாள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் பேசுகிற ஒரு வார்த்தையானது மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதல் மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தையாகவே இருக்க வேண்டும். ஆமென். காட் பிளெஸ் யூ.